Hi guys, welcome back to Tamil Live Raj. Well, Bigg Boss குள்ள ஆக்சுவலா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் பயங்கரமான கலவரங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டாக போனேன் அனன்யா நிக்சன் கிட்ட சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டாக போனேன் நம்மளோட விஜய் வர்மா மாயா கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதில் நிறையா உண்மைகள் வந்து அவங்களுக்குள்ள வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ இப்படிலாம் நடந்திருக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி வெளியே நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உள்ள பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதன் மூலமாக அவங்களாம் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, வரக்கூடிய வாரங்கள் எப்படி இருக்க போது, பூர்ணிமாவுக்கு நடந்த நிகழ்வுகள் என்னென்ன, ஸோ ஓவரால் சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்மளுடைய நிக்சன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அனன்யா உட்காந்து பேசுகிறாங்க. நீனா ஒரு அக்காவை பற்றி இப்படி இல்லாமல் பேசுவேன், உனக்கு தெரியுமா வெளியே வினுஷா எவ்வளோ வருத்தப்பட்டுருக்காங்க தெரியுமா, எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கான் உனக்கு தெரியுமா, ஆக்சுவலாக வினுஷா அக்கா இங்கே ரெடியாக இருக்குது, நீ வெளில வாடா தம்பி உன்னை வச்சு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை இன்டெரக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அனன்யா உள்ளே போய் நிக்சனோட கதில் போட்டுத்தாங்க. நீ வந்து வினுஷாவை பற்றி பேசின கமெண்ட்ஸில் அவன் என் டைப் இல்லை அப்படின்னு சொன்னதோட நீ நிப்பாடிருக்கலாம், இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது இதுக்கேற்ற மாதிரி இது இதுக்கேற்ற மாதிரி இது நீ பேசினது பயங்கரமான விஷயம், அண்டு அதுக்கு நீ சாரியே கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனன்யா சொல்லியிருப்பாங்க. ஸோ அனன்யா அதுக்கு சாரியே கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் சாரி கேட்டேனே அவகிட்டே கேட்டேனே ஒருவேளை வேறு மாதிரி கன்வே ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் பேசியிருப்பார். இல்லை எனக்கு புரியல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்துக்காக சாரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வினுஷாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். வினுஷாவுக்கே தெரியாமல் அதாவது வடிவேல் காமெடி மாதிரி இவெல்லாம் பாறேன் இவெல்லாம் முடியல நான் தான் கடன் கொடுத்துருங்க அவன் முறைச்சவனே அவனுக்கே தெரியாது முன்னாடி வீட்டில் வந்து வாங்கிட்டு போனா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சாரி கேட்டிருக்காரு எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த விஷயத்தை மறுபடியும் ஜஸ்டிஃபை பண்ண பார்ப்பாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி விஜயவர்மா வந்து அந்த டைல்ஸ் உடைக்கிற டாஸ்க்லேன்னு சொல்லியிருப்பாரு. நீ போய் சொல்கிற நிறுத்து நிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகும்போது நிக்சன் கிட்ட சொல்லியிருப்பாரு நீ வினுஷா பற்றி பேசலை அது பொய் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ அந்த விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிக்சன் இந்த ரெண்டு விஷயத்தையும் கன்ஃபார்ம், அதாவது வெளியிருந்து வந்த ஒயில்ட் கார்டு என்ட்ரி கண்டஸ்டன்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நிக்சன் வந்து கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிரு வினுஷா நான் அந்த மாதிரி வந்து பேசலை நான் வெளியே வந்து நான் டேரக்டாக வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் சொல்லியிருப்பாரு. ஸோ இதே மாதிரி பிரதீப பத்தின டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடி இருக்கும். அந்த பிரதீப் பற்றி கேட்டதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதீப் நல்லா இருக்கானா அப்படி சொல்லி விசித்திரா கேட்டிருப்பாங்க. ஐயா அவன் வெளியே ஜாலியாக தான் இருக்கான், ஆமாங்க ஆல்வேஸ் தாடி பாய் ஜாலி தான், அவன் உள்ளே இருக்கானா வெளியே இருக்கானா பேட்டர் கிடையாது, அவன் வெளியே போய் ஜாலியாக தான் இருக்கான் அவன் கேஷுவலாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. பட் மாயாவுக்கு ஒரு பயம் இருக்கும், மரண பயம் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம உள்ளே போனதுக்கு வெளில போனதுக்கப்புறம் நம்ம போய் பிரதீப்பை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் வைல்ட் கார்டு என்ட்ரியாக நடந்துகிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி வந்த பழைய சோறு பழைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் கடையில் நடந்த சண்டை யாருக்குன்னா பூர்ணிமா ஐ மீன் கமலஹாசனுக்கு மேல போயிடக்கூடிய சண்டை. ஸோ இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல மறுபடியும் அதுக்கான தூபங்கள் போட மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோட் கண்டிப்பாக பயங்கரமாக வந்து பொறிச்சு எடுத்துட்டார் அப்படிதான் சொல்லணும் கமலஹாசன். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவர் ஃபஸ்ட்டு தன்னைத்தானே சேவ் பண்ணிக்கிறாரு, நான் அதில் இல்லைங்க. நம்ம என்னெல்லாம் வீக்கெண்டில் ஒரு கேள்வி இருக்கிறோமோ அந்த எல்லா கேள்விக்கும் பதில்கள் வந்து கமலஹாசன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு இது ஒரு கண்டென்ட்டாக நம்ம மேக் பண்ண முடியுமா முடியாது அப்படின்ட்டு. ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது வினுஷாவோட சாரி அவங்க பேர் என்ன நம்ம கமலஹாசன் வந்து பொறிச்செடுத்த பூர்ணிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த தவளை அப்படிங்கக்கூடிய ஒரு பேரை வாங்கிட்டு உள்ளே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேண்டை சரியாக போடலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. தினேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க தலையிலேருந்து அந்த பேண்டை வந்து எடுத்துறாரு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ் இட் ரைட் ஆர் ராங், அதாவது அவங்களோட தலையிலேருந்து எடுத்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக மறுபடியும் அதை கொண்டு போய் பார்த்தாங்க. மறுபடியும் அதை கொண்டு போய் பார்த்தாங்க எப்படி கொண்டு போய் பார்த்தாங்கன்னா ஒரு லேடியின் தலையிலேருந்து நீங்கள் இப்படி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அப்புறமா வந்து ஜோவிகாவா சம்திங் ஜோவிகா ரவீனா சம்திங் என்ன சொன்னாங்கன்னா எப்போ இது எடுத்ததா எடுக்கலையா நீங்கள் கேட்குறாங்க, இது என்னப்பா லேடியோட தலையிலேருந்து எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்க. தட் இஸ் நாட் அ மிஸ்பிக் ஐ மீன் ஹராஸ்மெண்ட், அதாவது ஒரு லேடிக்கு ஒரு ஒரு ஜென்ஸ் பண்ணக்கூடிய ஹராஸ்மெண்ட் கிடையாது, காமனாக தலையிலேருந்து எடுக்கிறது. ஸோ அதை வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அந்த வாக்குவாதம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் பண்ணது சரியாக தப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க. தினேஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நல்லவங்க யாரவங்க நம்மளுடைய பூர்ணி வந்து மறுபடியும் அதை எடுத்து காட்டினாங்களே. ஆக்சுவலாக தினேஷ் எடுத்ததுக்கு இவங்க எடுத்ததுக்குள்ள வித்தியாசமே பயங்கரமாக இருந்தது. இது மட்டும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் சரியாக தவறா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு தினேஷ் பண்ணது பெரிய தவறு மாதிரி தெரிலிங்க. அவர் வந்து ரொம்ப அதாவது ஷோ பண்ணுறக்காக தான் எடுத்தார், ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஹேண்டில் பண்ண விதமே சரியாக தான் இருந்தது. ஆனால் இவங்க பூர்ணிமா எடுத்தது வந்து என் தலையில் கை வச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதை உடனே சடனாக இப்படி எடுத்தது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன் என்ன பொறுத்தவரைக்கு தினேஷ் பண்ணது கரெக்ட் பூர்ணிமா பண்ணது தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அவங்களோட ஒப்பீனியன் மேபி வேறுபட்டிருக்கலாம், இருந்தால் தான் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் தமிழ் ஒடிபெறலாம் அது உங்கள் ராஜ்.